பெப்சி தலைவர்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா இனிமேல் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் போயிட்டு ஜென்ரல் பாடி நடத்திட்டு அடுத்த எலெக்ஷன் தேதியை அறிவிச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்த முறை தலைவராக நிற்க போகிறதில்லைன்றதையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் கடைசி மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெப்சி இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் இமயம் இங்கே இருக்கிறதுனால அதையும் சொல்லணும். இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே பெப்சி வந்து பெப்டாவாக மாறிடும். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்பது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமாக மாறிடும். அதற்கு உண்டான அறிவிப்பையும் இங்கே செஞ்சாச்சு. சேரனுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்கள். சேரன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு முயற்சின்னு சொன்னார். அப்போ அவர் அறிமுகப்படுத்தின அந்த அன்பு முத்து இவங்க எல்லாருமே இருந்தாங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க இந்த புதுசாக மருந்து தயார் பண்ணுறதுக்கெல்லாம் குரங்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த குரங்கு தான் சேரன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருத்தர் உயிர் கொடுத்து தான் பலியாகித்தான் அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கு. தன்னுடைய முதல் பலி நீங்கள் சேரன்னு முடிவு பண்ணீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னதை விட சேரன் சொன்ன வார்த்தை தான் இருக்குது. அப்படி என்ன பணி கொடுத்து தான் இந்த டெக்னாலஜி வளரணும்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ சேரன் என்ற ஒரு மனிதர் சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்ற விட அந்த தொழிலை, அது இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதை நேசிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஒர்க்கு ஒரு தனி ஆள் உட்காந்து வேலை பார்த்தது. ஒரு படம் பண்ண டைரக்டர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய உழைப்பு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வாழ்த்துக்குரியதும் வரவேற்புக்கும் உரியது தான். இன்றைக்கு காலையிலேருந்து நிறைய இயக்குநர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு போகலாமா போக வேணாமா, போனால் நமக்கும் ரெட் கார்டு போட்டுருவாங்களா, நம்ம படத்தை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இந்த அச்சத்தோடையே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது யாருக்கும் பயந்தோ அல்லது யாருக்கும் யாரையும் எதிர்த்தோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வருடத்திற்கு 300 திரைப்படங்கள் இன்றைக்கு தயாராகி இருக்கு. 280 திரைப்படங்களுக்கு மேலே சென்சார் செய்யப்பட்டு 125 திரைப்படங்கள் தான் வருஷத்துக்கு திரையரங்குகள் வந்து சேருது, அல்லது ஒரு 150 வந்து சேருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 1-2 நாளைக்கு ஒரு படம் தான் போட முடியும். 300 படத்தை சென்சார் பண்ணி தியேட்டருக்கு கொடுத்தா 2 நாளைக்கு ஒரு படம் தான் மாற்ற முடியும். 2 நாளைக்கு ஒரு படம் மாற்றிக்கிட்டே இருந்தால் படத்து மேலே இருக்க வெறுப்பே போயிடும். அப்படி ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதனால் திரையரங்கங்கள் இல்லாத திரைப்படங்களுக்கு தான் இது முதல் முன்னுரிமையே. அப்படித்தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி 200 கோடி முதலீடு செய்திருக்கக்கூடிய திரைப்படத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் C2H கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம யாரையுமே சொல்லலை. இந்த துறையை நம்பி, இந்த சினிமாவை நம்பி தன்னுடைய வீடு தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் அடமானம் வைத்து, அல்லது தன்னுடைய அறிவையோ மூளையோ அடமானம் வைத்து வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுத்து அதை பெட்டியில் போட்டு வச்சுருக்க தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இன்னும் எடுக்க துடித்து கொண்டிருக்க தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், அல்லது 2 கோடிக்கு படம் எடுக்கிற இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த C2H ஒரு அருமையான பாதை அமைத்து கொடுத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நிச்சயமாக இந்த திரைப்படம், இந்த C2H-உடைய மேடையில் பேசி பேசி இந்த திரைப்படங்கள் இது 100வது நாள் சந்திப்போம்னு வழக்கமாக ஒன்று சொல்லிட்டு வருவோம்ல, அது போகிற போக்கில் வருது அப்படியே. அதனால் இந்த C2H நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியடையும். திரையரங்க உரிமையாளர்கள் நிச்சயமாக எல்லாருமே இந்த தொழிலிருந்து வந்தவங்க தான். அவர்கள் நிச்சயமாக இதை வந்து யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால் C2H இன்றைக்கு இந்த அரங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஃபுல்லாக இருக்கு. C2H மூலமாக இதனுடைய வெற்றி 1 ஆண்டு கழித்தோ அல்லது 2 ஆண்டு கழித்தோ சேரன் நிச்சயமாக ஒரு விழாவாக எடுப்பார். அன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறேன், இறைவன் அருளால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வாழ்த்துக்கள் சேரன், நன்றி.